வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ரஜத் படிட்டர் இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ரஜத் படிட்டரை வந்து நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரஜத் படிட்டர் இப்போ டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவருடைய அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனை வேறு லெவலில் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் கூடிய விரைவில் வந்து இணைவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து ரஜத் படிட்டர் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் ஜாயினும் பண்ணிட்டாரு. ஸோ அதை வந்துட்டு ஆர்சிபி அவங்களுடைய அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியோட டயர் ஒன்னில் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ டயர் ஒன், டயர் டூ அப்படின்னு சொல்லி, ஸோ டோட்டலாக வந்துட்டு ரெண்டு பிளாக்கில் நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இருக்கும். ஸோ டயர் ஒன் அப்படிங்கிறது வந்துட்டு அங்கே ஒரு ப்ரிலிமினரி செக் இருக்கும். ஸோ அந்த ப்ரிலிமினரி செக் வந்துட்டு பிளேயர்ஸோட ஃபிட்னஸ்க்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ரிலிமினரி செக்கை வந்துட்டு ஃபிட்னஸ்க்காக வந்து பண்ணதுக்கப்புறம் தான் டயர் டூ. ஸோ அந்த டயர் டூ தான் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுடைய பிளேயர்ஸ் லைக் ரிஷப் பன், பும்ரா எல்லாருமே இருக்கிறது தான் அந்த டயர் டூவோட நேஷனல் கிரிக்கெட் அகாடமி. ஸோ அந்த இடத்துக்கு வர முடியும். சப்போஸ் வந்துட்டு நம்ம டயர் ஒனில் அந்த ஒரு ஃபிட்னஸில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளோட டயர் டூக்கு வர முடியாது. மறுபடியும் நம்மளுடைய ஃபிட்னஸை நம்ம வந்துட்டு ரீஹாபிலேஷன் பண்ணி, ஸோ திருப்பி நம்ம வந்துட்டு மறுபடியும் டயர் ஒனில் வந்து அந்த ஒரு ஃபிட்னஸை கொடுத்ததுக்கப்புறம் தான் டயர் டூக்கு போக முடியும். இது வந்துட்டு இப்போ பிளேயர்ஸோட அந்த ஒரு ஃபிட்னஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத டூயர் செக் மானிட்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்லாம் நமக்கு யோயோ டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், பட் இப்போது நம்ம மேக்ஸிமம் அந்த யோயோ டெஸ்ட்லாம் வந்துட்டு பார்க்கறதில்ல. ஸோ அதனால் அதையும் வந்து மானிட்டர் பண்ணணும், அந்த ஒரு இடத்த ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டயர் ஒன், டயர் டூ அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க நடத்துகிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு ஃபோட்டோ தான் ரீசெண்டாக வந்துட்டு லேட்டஸ்ட்டாக நம்மளுடைய ரஜத் படிட்டர் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஃபோட்டோ. ஸோ வேறு லெவலில் தலைவர் வந்து ஃபிட்டாக இருக்கிறார், அவரோட சர்ஜரியெலாம் வந்து வேறு லெவலில் முடிஞ்சு அவரோட ஃபிட்னஸ் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு ஃபோட்டோலேயே நல்லா தெரியுது. ஸோ இன்னும் அவருடைய ரன் அப், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு பேட்டிங் ஸ்டைல் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ரன் அப் அப்படிங்கிறத பேட் வந்து கட்டி, ஸோ அவர் வந்து எந்த மாதிரி வந்து ஓடுறாரு, அவரோட ஃபீடை வந்து பேட் ப்ளஸ் பேட் இல்லாமல்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பேட்ஸ்மேன் வந்துட்டு அவரோட மேட்ச் டைமில் பேடு கட்டி தான் வந்து ரன் ஓடணும். அந்த ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு அந்த ஃபிட்னஸில் ஒரு மெயின் விஷயமாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ ரஜத் படிட்டர் கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து கம்பேக் கொடுப்பாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து எடுத்துகிட்டு ஒரு கம்பேக் வந்து இப்போ லோடிங் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு ரஜத் படிட்டர் கம்பேக் கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா ரஜத் படிட்டரோட ஒரு தரமான ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆர்சிபிக்காக செஞ்சுரி அடித்த ஒரு பிளேயர் தான் ரஜத் படிட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தடவையும் ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜத் படிட்டர் ஆர்சிபிக்கு வந்தால் அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக சால்வ் ஆகும். ஸோ அந்த மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்போது ஆர்சிபி ஒரு ப்ரைம் ஸ்ட்ரென்த்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்கிங் பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரஜத் படிட்டர் வந்துட்டார் அப்படின்னா அந்த மிடில் ஆர்டர் சால்வ் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.